சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். என்எல்சிக்கு நிலங்களை வழங்குவோருக்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய், வீட்டில் ஒருவருக்கு கட்டாயம் நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என்று மக்களவையில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் இன்று பேசிய அவர், என்எல்சிக்கு நிலங்களை வழங்கியோர், குடியிருப்பை தந்தவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் இன்னும் வேலை கேட்டு நிதி இழப்பீடு கேட்டு போராடி வருவதாகவும், இந்நிலையில் சுரங்கப் பணிகளை மேலும் விரிவாக்கம் செய்யும் வேலைகளில் என்எல்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாகவும், இதனால் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இடம்பெயரும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் என்எல்சிக்கு நிலங்களை வழங்குவோருக்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய், வீட்டில் ஒருவருக்கு கட்டாயம் நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என்றும், என்எல்சி சிஎஸ்ஆர் நிதியை கடலூர் பகுதியை மேம்படுத்த பயன்படுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். இந்திய அளவில் நவரத்னா தகுதி பெற்ற பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்று என்எல்சி இந்தியா லிமிடெட். எனது தொகுதியில் இயங்கி வருகிற இந்த நிறுவனம் ஆண்டுக்கு 1000 கோடிக்கு மேலான லாபத்தை ஈட்டி வருகிறது. ஏற்கனவே இந்த நிறுவனத்திற்காக நிலங்களை கொடுத்தவர்கள், குடியிருப்பை தந்தவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் இன்னும் வேலை கேட்டு நிதி இழப்பீடு கேட்டு போராடி வருகின்றனர். இந்த நிலையில் சுரங்கப்பணிகளை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான வேலைகளில் என்எல்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இதனால் இடம்பெயரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக எனது தொகுதியில் காட்டுமன்னார்குடி வரையில் இதை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு போதிய இழப்பீடு தருவதற்கு தயாராக இல்லை. ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய், வீட்டிற்கு ஒருவருக்கு கட்டாயம் நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அது மட்டுமில்லாமல் சிஎஸ்ஆர் என்கிற அந்த பொது நிதி அந்த பகுதியைச் சார்ந்த கிராமங்களின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் என்எல்சி நிர்வாகத்தினுடைய சிஎஸ்ஆர் நிதி என்பது வட இந்திய மாநிலங்களில், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் பயன்படுத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டை சாராதவர்கள் ஏராளமானவர்கள் வேலைவாய்ப்பை பெறக்கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த அவலத்தை போக்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சிஎஸ்ஆர் நிதியை அந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். வங்கி ஊழியர்களின் பென்ஷனை உயர்த்தும் பிரச்சினை உயர்நீதிமன்றத்தில் உள்ளதாக விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் எழுப்பிய கேள்விக்கு நீதித்துறை இணையமைச்சர் பகவத் காரட் பதிலளித்துள்ளார். 2002 நவம்பருக்கு முந்தைய பொதுத்துறை வங்கிகளின் ஓய்வூதிய பிரச்சினையை தீர்க்க அரசாங்கம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? பொதுத்துறை வங்கிகளின் ஓய்வூதிய புதுப்பிப்பு விவகாரத்தில் அமைச்சகத்தின் தற்போதைய நிலைப்பாடு என்ன? ஓய்வூதிய புதுப்பிப்பு விவகாரத்தை ஆராய அமைக்கப்பட்ட குழு அதன் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதா என்று நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கேள்விகளை எழுப்பியிருந்தார். இக்கேள்விகளுக்கு நிதித்துறை இணையமைச்சர் பகவத் காரட் அளித்திருக்கும் எழுத்துப்பூர்வ பதிலில், வங்கி ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு முறையே அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் வழங்கப்படுவதாகவும், இது இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் வங்கி ஊழியர்களின் சங்கங்கள் மற்றும் இந்திய வங்கிகள் சங்கம் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு முடிவு செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். நவம்பர் 2002 முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு அகவிலைப்படியை நடுநிலையாக்க தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக இந்திய வங்கிகள் சங்கம் தெரிவித்துள்ளதாகவும், இருப்பினும் இது தொடர்பாக இருதரப்பு தீர்வில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் அதன்படி அந்தந்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளின் போர்டுகள் வங்கி நிறுவனங்களின் சட்டம் 1970 1980 பிரிவு 19 கீழ் தங்களின் அதிகாரங்களை பயன்படுத்தி ஊழியர்களின் ஓய்வூதிய விதிமுறைகளை உருவாக்கியுள்ளதாகவும் இந்த விதிமுறைகளில் ஓய்வூதியத்தை திருத்துவதற்கான ஏற்பாடு இல்லை என்றும் இருப்பினும் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் அவ்வப்போது அதிகரிக்கப்படுவதாகவும் நிதித்துறை இணையமைச்சர் பாகவத் காரட் தெரிவித்துள்ளார். ஓய்வூதிய புதுப்பிப்பு விவகாரத்தை ஆராய அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாகவும் இந்த விவகாரம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்றும் இந்திய வங்கிகள் சங்கம் தெரிவித்துள்ளதாக நிதித்துறை இணையமைச்சர் பாகவத் காரட் பதிலளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் புல்ஜார். இவர்களுடைய மகள் ஃபாத்திமா இவர்களுக்கு வசிக்க வீடு இல்லாததால் சாலையில் தங்கி வந்துள்ளனர். இதனைக் கண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒன்றிணைந்து 17,000 ரூபாய் செலவில் இவர்களுக்கு புதிய வீடு கட்டிக் கொடுத்தனர். இதனையடுத்து புதிய வீட்டின் சாவியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளர் திருமலை முதியவர் புல்ஜார்ஜியிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாதவரம் தொகுதி செயலாளர் இளங்கோவன், ஹரி, ஜோதி, அந்தோணி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமாவேந்தன் தலைமையில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பகலவன், சுகுமாரன் உள்ளிட்டோர் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் ராஜமங்கலம் வட்ட சுகாதார பணியாளரான பெண் ஊழியரை கடந்த 2 ஆண்டுகளாக சுகாதார பணிகளின் துணை இயக்குநர் மீனாட்சி தனது வீட்டு வேலைகளை செய்யவும் கழிவறை சுத்தம் செய்யவும் பயன்படுத்தி வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இதுகுறித்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அரசு நிர்வாகத்துறையில் சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாகர்கோவில் கன்னியாகுமரி சுகாதார இயக்குனர் திருமதி மீனாட்சி அவர்களுடைய இல்லத்திற்கு ராஜாக்கமங்கலம் துறை பிளாக்கில் பணிபுரிகின்ற சுகாதார பணியாளர் அவர்களை அழைத்து சுகாதார இயக்குநரின் இல்லத்திற்கு இல்லத்தினுடைய பணிகளை வீட்டு வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்தி வருகின்றார்கள். தொடர்ந்து 2 ஆண்டுகளாக தலித் சகோதரியை மீனாட்சியினுடைய வீட்டின் வேலைக்காக அடிமைப்படுத்தி வன்கொடுமைப்படுத்தி வந்த நிலையில் குமரி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே கழிந்த முறை திருமதி மீனாட்சி அவர்களிடம் நேரில் முறையிட்டு இத்தகைய செயல்களை நிறுத்தும்படி அறிவுறுத்தினோம். அரியலூர் மாவட்டம் அஸ்தினாபுரம் கிராம காலனி தெருவில் வசிக்கும் மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுடன் வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்த நிகழ்வில் அரியலூர் தொகுதி செயலாளர் மருதவாணன், மாநில பொறுப்பாளர்கள் கருப்புசாமி, தனக்கோடி, மாவட்ட அமைப்பாளர் பரணிதரன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஜெயக்குமார், அங்கனூர் சிவா, சதீஷ்குமார், இலங்கை அரசன், கவர்னர், ஒன்றிய செயலாளர் உத்ராபதி மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள் மாணிக்கம், சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஊர்ல வந்து இடவசதியே பத்தவே இல்லை. 1984 வந்து மனப்பட்டா வழங்கினாங்க. இப்ப கிட்டத்தட்ட 47-40 வருஷம் ஆகும் போது இது வரைக்கும் இலவச மனப்பட்டா வழங்கவே கிடையாது. அதனால நாங்க ஒரு மனக்கட்டுல வந்து 3 குடும்பம் 4 குடும்பம் வசித்து வருகிறோம். இடவசதி பத்தாத காரணத்தினால் நாங்கள் ஊர் சார்பாக மனு கொடுக்க மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களை பார்த்து மனு கொடுத்துள்ளோம். எங்களுக்கு அதை பரிசீலனைத்து ஊர் சார்பாக இப்போ மனைப்பட்ட வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீரில் மனித கழிவை கொட்டிய சாதி வெறியர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் தஞ்சை மாவட்டம் திருவாரூரில் கவியரசன் படுகொலையில் தொடர்புடைய பாஜகவினரை கைது செய்ய வலியுறுத்தியும் திருவண்ணாமலை மாவட்டம் தலித்துக்கள் மீது போடப்படும் பொய் வழக்குகளை கைவிட வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வடசென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி வீனஸ் காந்தி சிலை அருகில் மாவட்ட பொருளாளர் சதாசிவம் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளரும்
மூன்றாவது மாமன்ற உறுப்பினருமான அமித் வளவன், வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்புச்செழியன், மாநில அமைப்பு செயலாளர் தமிழினியன் மற்றும் வீனசிம்ரான், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கல்தூன் ரவி, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் உஷா, கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் திவாகரன், ஓட்டேரி இளையா உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மனிதர்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்த சாதி வெறியர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் உட்பட அனைவர் மீதும் பொய் வழக்கு போடுவதை கைவிடக் கோரியும், திருவாரூர் மாவட்டத்தில் நம்முடைய கட்சியின் பொறுப்பாளர் கவியரசன் அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு காரணமான பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், இன்றைக்கு கொளத்தூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடியார் கோவில் தாலுகா பூவலூர் வடவயல் கிராமத்தில் ஏராளமான தலித் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் தமிழ்செல்வன் தலைமையில் ஆட்சியரை சந்தித்து மனு வழங்கினர். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாவணன், புதுக்கோட்டை நகர செயலாளர் அண்ணாதுரை, ஷாஜகான், பார்வேந்தன், மூவலூர் பாண்டி, பீட்டர் வளவன், வனிதா, மீனவர் மேம்பாட்டு பேரையின் சேகாரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய் வட்டாட்சியர், கோட்டாட்சியர், முதலமைச்சர் தணிக்கை பிரிவு போன்றவரிடம் கிட்டத்தட்ட 50 மனுக்களுக்கு மேலாக கொடுத்தும் இதுவரை அங்குள்ள மக்களுக்கு தீர்வு காணப்படவில்லை. குடிநீர் எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து சென்றுதான் குடிநீர் எடுக்க வேண்டிய சூழல் உள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் குடிநீர் வேண்டியும் அங்குள்ள குளத்தை தூர்வாரி படித்துறை கட்டி அமைத்து தருமாறும் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை